ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிஷோர் பிளேயர். இந்த வீடியோவில் நம்ம கிரன்ச்சி ரோல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப் செய்யப்பட்ட அனிமி சீரிஸோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 17 சீரிஸ் இதில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் பல சீரிஸ் வர்றதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய சீரீஸில் எத்தனை சீசன், எத்தனை எபிசோட்ஸ் தமிழில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கூடவே அதோட தமிழ் டப் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சொல்லலாம். இதோட 14th எபிசோட தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 14th எபிசோடோட 2nd பார்ட்டை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. 15th எபிசோட தமிழில் கொடுத்துருக்காங்க. 15th எபிசோடோட 2nd பார்ட்டை இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்படி ஒரு குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது ஒரு VR கேமை பேஸ் பண்ண அனிமி சீரீஸாக அமைஞ்சிருக்குது. ரகுரோ ஹிஜிடோமி அப்படிங்கிற ஒரு பையன் VR கேம்ஸ் விளையாடுறதுல ரொம்ப திறமையாக இருக்கிறான். இதுவரை கிரியேட் பண்ணப்பட்ட எல்லா VR கேம்ஸையுமே ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஷாங்கிரிலா ஃப்ரண்டையர் அப்படிங்கிற ஒரு கேமை பற்றின அறிமுகம் கிடைக்குது. அந்த கேம் வந்து ஒரு ரியல் டைம் RPG கேமாக அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த கேமை இவன் விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரியல் டைம்லையும் அவனோட கனவுலகத்திலையும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு சூப்பர் ஹீரோவும் மாற தொடங்குறான் கனவுலகத்தில். இந்த மையக்கருவை வச்சு தான் இந்த சீரீஸே அமைக்கப்பட்டிருக்கும். தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இதோட தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் கேட்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆனால் மற்றபடி தமிழ் டப்பில் குறைய சொல்லாத மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரீஸ் தான். இதோட சீசன் 1 கிட்டத்தட்ட 23 எபிசோடு இருக்குது. 23 எபிசோடையுமே தமிழ் டப்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் சீசன் 2 10 எபிசோடு இருக்குது. பட் 10 எபிசோடுமே தமிழ் டப்ல இன்னும் கொண்டு வரல. மொதல் சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு எனக்கு. இந்த கதையோட ஹீரோவே போஜி அப்படிங்கிற ஒரு பையன் தான். இந்த பையனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஆக்சுவலாக இவன் ஒரு இளவரசனாக தான் காட்டப்படுவான். அதுவும் அந்த குடும்பத்தோட முதல் இளவரசனாக இருப்பான். இவனோட உருவம் கூட ரொம்பவே சின்னதாக இருக்கும்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த ஊரோட மக்கள் கூட இவனை மதிக்கவே மாட்டாங்க. கூட இவனால் பேசக்கூட முடியாதுல்ல, அதனால ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் இவன் ஒரு ஃப்ரெண்டை பாக்குறான். அவன் ஒரு ஏலியன் மாதிரி தான் இருந்திருப்பான். அவனோட நேம் காஜிங்கிறது தான். அவனை இவன் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவனோட லைஃப்ல நிறைய விஷயங்களை அவன் மாத்த தொடங்கியிருப்பான்னு சொல்லலாம். ஸோ காஜியை போஜி மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட லைஃப்ல நடந்த விஷயங்களை தான் இந்த சீரீஸ்ல காணிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஃபீல் குட்டான ஃபேண்டசி கலந்த ஒரு சீரீஸாக தான் இந்த சீரீஸ் அமைஞ்சிருக்கும். தமிழ் டப் வாய்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த காஜிங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தவர் ரொம்பவே ஹியூமரோடு பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். சில இடங்களில் சீரியஸான வாய்ஸும் எடுக்க வேண்டியது வரும். அதுக்கும் சூப்பராகவே டப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த பார்க்க போகிற சீரீஸ் வின்லேண்ட் சாகா அப்படிங்கிற சீரீஸ் தான். என் அனிமியோட குவாலிட்டி வைஸாகவும் சரி, ஸ்டோரி வைஸாகவும் சரி, வின்லேண்ட் சாகா ரொம்பவே சூப்பரான அனிமி சீரீஸாக அமைஞ்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸை விட தமிழ் டப்பில் இன்னும் பார்க்கறதுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாகுபலி மூவியில் சில கூஸ் பம்ப்ஸ் தர்றது மாதிரி சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும்ல, அதுக்கு காரணம் அந்த சீன்ஸாக இருந்தாலும் கூட அதை தமிழ் டப்பில் கேட்கும்போது அதோட சீன்ஸ்லாம் ரொம்பவே டெப்த்தாக நமக்குள்ளே இறங்கியிருக்கும். அதுவே அந்த கூஸ் பம்ப்ஸுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த சீரீஸை நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவங்க ரொம்பவே எஃபர்ட் கொடுத்து டைலாக்லாம் ரொம்பவே சூப்பராகவே எழுதி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைலாக்குமே கேட்கறதுக்கு அழகாகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சில மோட்டிவேஷன் தர்றது மாதிரி சீன்ஸ்லாம் வரக்கூடிய டைலாக்ஸ்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் பண்ணப்படுற நிறைய அனிமீஸுக்கு SFX அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது சவுண்ட் இன்ஜினியரிங் ரொம்ப பெரிய ஒர்க்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில சவுண்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க SFX-ல. பட் இந்த வின்லேண்ட் சாகாவுக்கு மட்டும் ரொம்பவே சூப்பரான SFX பண்ணியிருப்பாங்க. சில சீன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். குறிப்பாக ஃபயர் எரியிற சீன்லாம் ரொம்பவே டெப்த்தாகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் டப்பில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒர்த்தான சீரீஸ்னு சொல்லலாம் இதை. கிரன்ச்சி ரோலில் 2 சீசனுமே அவைலபிளாக இருக்குது. 2 சீசனையுமே ஃபுல்லாக தமிழ் டப்பில் அவைலபிளாக வச்சிருக்காங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடிய சீரீஸ்னு கூட சொல்லலாம் இதை. அடுத்த பார்க்க போகிற சீரீஸ் டார்லிங் இன் த ஃப்ராங்க்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் தான். இது ஒரு மெலாட்ராமிக் ஆக்ஷன் சீரீஸ் அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா ஆக்ஷன் அனிமி சீரீஸ்லேருந்து முற்றிலும் மாறுபட்டது மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த சீரீஸ். இதுக்கு தமிழ் டப் இப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியலை. பதவி இந்த அனிமி
மேபி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த லெவலில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ்க்கு ஏற்ற தமிழ் டப்பு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் டயலாக்ஸ் தான் எனக்கு சில இடங்களில் ஒத்து போகிறது மாதிரி தெரியல. ஆனால் சில இடங்களில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளை தமிழ் டப்பில் சொன்னீங்கன்னா ரொம்பவே ராவாக இருக்கும், 18+ இருக்கும். அதனாலே கூட சில இடங்களில் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஹீரோங்கிற பையனும் ஒரு டெவில் ஹார்ன் வச்சிருக்கக்கூடிய பொண்ணும் மீட் பண்ணுறாங்க ஒரு காட்டில் வச்சு. அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் இந்த சீரீஸில். இதோட ஃபர்ஸ்ட் சீசனில் மொத்தமாக 24 எபிசோட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 24 எபிசோடையுமே தமிழ் டப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பார்க்க போகிற சீரீஸ் ஃபயர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் தான். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னா, சினாரா அப்படிங்கிற ஒரு பையன் டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறான். ஆக்சுவலாக அவன் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கும். அந்த ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸ் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லப்படுற தீயை ஏற்படுத்துகிற ஏலியன்கள்ட்ட இருந்து சிட்டியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் அவனுக்கு பின்னாடியே ஒரு பயங்கரமான கதை அமைஞ்சிருக்குது. அது என்னங்கிறது தான் சீரீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்க. பை த வே, இதோட ஜாப்பனீஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ் வெர்ஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழில் சவுண்ட் அந்தளவுக்கு பெருசாக அமையலை. பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே சுத்தமாகவே கேட்காதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸில் வந்து ஒரு விஷயங்களை சொன்னாங்கன்னா அது அப்படியே தமிழ் டப்பில் தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு டெப்த்துமே இந்த சீரீஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. சீரீஸ் வைஸாக நல்ல ஒரு சீரீஸ் தான். ஆனால் எதுக்கு தமிழ் டப் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. மற்ற சீரீஸை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு ஸ்பிளசண்டாக இல்லை. இருந்தாலும் கூட உங்களுக்கு தமிழில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். கதை உங்களுக்கு புரிகிறது மாதிரி தான் தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க. பட் ஜாப்பனீஸோட டெப்த் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜாப்பனீஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சீரீஸ். இதோட முதல் சீசனில் 24 எபிசோட் இருக்குது. 24 எபிசோடுமே தமிழில் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் சீசனில் இப்போ தான் தமிழ் டப் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரம் முதல் 2 எபிசோடுக்கு தமிழ் டப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போகிற வாரங்களில் இப்போ தான் சீசன் 1 பார்க்க ஆரம்பிக்கிங்கன்னா நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே சீசன் 2 தமிழ் டப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் பேக்கான ஆக்ஷன் காமெடி கலந்த சீரீஸ் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த பார்க்க போகிற சீரீஸோட நேம் சோலோ லெவலிங். மான்மாவை தழுவி கிரியேட் பண்ணப்பட்ட இந்த அனிமி சீரீஸ் வந்த கொஞ்ச நாட்கள்லேயே தமிழ் டப் உட்பட நிறைய லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிரஞ்சிரோல நியூ எபிசோடு வந்து 2 வாரம் கழிச்சு தான் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 எபிசோடு இந்த சீரீஸில் அவைலபிளாக இருக்குது. அதில் மொத்தம் 4 எபிசோட் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட முதல் 3 எபிசோடை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி இதோட தமிழ் டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சூப்பராக டீட்டெயிலாகவே ஒரு வீடியோவில் மேக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டெப்த்தான ரிவ்யூவாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்களை பற்றியும் பேசியிருப்பேன். ஸோ இதை பார்க்கணும்னு நடக்கக்கூடியவங்க அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிட்டு இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த பார்க்க போகிறது அகிபே சேலர் யூனிஃபார்ம் அப்படிங்கிற சீரீஸ் தான். இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மங்கா அனிமி சீரீஸாக கிரியேட் பண்ண போகிற விஷயம் லீக் ஆன டைம்லேருந்தே இதை பற்றின நிறைய நியூஸை நம்மளோட சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா இதோட மங்காவை வாசிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு இது ஒரு ஸ்கூல் மெலோ ட்ராமாவை பேஸ் பண்ண அனிமி சீரீஸாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ ஆக்ஷன் ரொம்ப கம்மியாகவும் ஃபீல் குட்டான விஷயங்கள் நிறையவாகவும் இந்த சீரீஸில் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட தமிழில் கே பாப்லாம் பார்ப்பாங்கள்ல அந்த ஃபீலிங்கை இந்த அனிமி சீரீஸ் உங்களுக்கு கொடுக்கும் சொல்லலாம். கொமிச்சி அக்கிபிங்கிறது தான் மெயின் கேரக்டர் இந்த சீரீஸ்ல நம்மளுக்கு போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணோட செயலராகக்கூடிய கனவை தான் இந்த சீரீஸ்லயும் காணிச்சிருப்பாங்க. அதுக்காக ரோபை பிரைவேட் அகாடமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணுவா. அதுக்கப்புறமான விஷயங்களை தான் இந்த சீரீஸ்ல ரொம்பவே சூப்பரா காணிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வீட்டுல இருந்து அந்த காலேஜுக்கு அட்மிஷன்ல சேர்றதே ரொம்பவே சூப்பரான விஷயமா அமைஞ்சிருக்கும். இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 12 எபிசோடு இருக்குதுன்னு சொல்லலாம். 12 எபிசோடையுமே தமிழ் டப்ல அவைலபிளா வச்சிருக்காங்க. அண்ட் தமிழ் டப் கூட ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் நான் இதை ஜாப்பனீஸ்ல தான் வாட்ச் பண்ணேன். தமிழ் டப் 1-2 எபிசோட் பார்க்கும் போதே இதோட ஃபீமேல் லீட் ரொம்பவே சூப்பராக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் கூட ஜாப்பனீஸோட ஒரிஜினல் மியூசிக்கை அழகாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்க்க போகிற சீரீஸ் டீமன் ஸ்லேயர் சீரீஸ் தான். இதோட அதிகபட்சமான ரிவ்யூக்களை நம்மளோட பழைய வீடியோக்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதோட தமிழ் டப் குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குங்கிறதையும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ரொம்பவே ஆசமாக பண்ணியிருக்காங்க. SFX கூட அழகாகவே இருக்கும் இந்த சீரீஸில். ஆனால் ஒரு பெரிய ஃப்ளா என்னென்னா இதோட முதல் சீசன் கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இல்லை. தமிழ் இல்லை, இங்கிலீஷில் கூட அவைலபிளாக இல்லைன்னு சொல்லலாம். இதோட முகன் ட்ரெயின் ஆர்க்கை தான் முதல் சீசன் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் தமிழ் டப்னு பார்த்தீங்கன்னா இதோட 2nd சீசன் 3rd சீசன் எல்லாத்தையுமே தமிழ் டப்பில் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த லாஸ்ட்டாக இறங்கினா ஸ்வாட் ஸ்மித் வில்லேஜாக இருக்க கூட தமிழ் டப்பில் முதல் 4 எபிசோட்ஸை கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சரில் மற்ற எபிசோட்ஸையுமே தமிழ் டப்பில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சீசனை மட்டும் நீங்கள் ஜாப்பனீஸில் வெளியில் எங்கேயாவது வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு அனிமி சீரீஸாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்க்க போகிற அனிமி சீரீஸ்
எ கப்பல் ஆஃப் குக்கூஸ் அப்படிங்கிற அனிமி சீரிஸ் தான். இந்த சீரீஸில் மொத்தம் 24 எபிசோடு இருக்குது. இதில் இதுவரை 16 எபிசோட தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே காமெடியான, ஃபீல் குட்டான அனிமி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு கே ட்ராமா ஸ்டைலில் தான் இந்த சீரீஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் வைஸாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இதோட கதை கூட டிப்பிக்கலான தமிழ் லவ் ஸ்டோரி மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ தமிழ் லவ் ஸ்டோரி ஃபேண்டசி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த சீரீஸை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த பார்க்க போகிற அனிமி சீரீஸ் ஃப்ரீ ரன் பியாண்ட் த ஜர்னி சென் அப்படின்னு சொல்லப்படுற அனிமி சீரீஸ் தான். சோலோ லெவலிங் மாதிரியே இதுவும் ஆன்கோயிங்கில் இருக்கக்கூடிய அனிமி சீரீஸ் தான். இந்த சீரீஸில் இதுவரை 23 எபிசோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் 23rd எபிசோடை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா 19 எபிசோடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே வேகமாக இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடாகவும் இந்த சீரீஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இது ஒரு ஏன்ஷியன் டைம் பீரியடை சேர்ந்த சீரீஸ் அமைஞ்சிருக்குது. தமிழ் டப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற ஸ்டோரியாக அமைஞ்சிருக்குது. ஆக்ஷனும் மெலோ ட்ராமாவும் சேர்ந்த ஒரு சீரீஸாக தான் இந்த சீரீஸை கொடுத்துருப்பாங்க. அடுத்த பார்க்க போகிற சீரீஸ் ஜுஜுட்சு கைசன் சீரீஸ் தான். இதை பற்றி நான் சொல்லி தான் தெரிஞ்ச அவசியம் இல்லை. நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே இந்த அனிமி சீரீஸ் தமிழ் டப்பில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அண்ட் இதனால் கூட தமிழ் டப்பில் நிறைய அனிமி சீரீஸாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரன்ச்சி ரோலை முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஓவர்வால்மிங்கான சப்போர்ட்டை தமிழ் ஆடியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரன்ச்சி ரோலில் 2 சீசனும் ஒரு மூவியும் இந்த சீரீஸில் அவைலபிளாக இருக்குது. 2 சீசனோட எல்லா எபிசோடுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மூவி கூட வருங்காலத்தில் தமிழ் டப்பில் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரூமரும் இருக்குது. அண்ட் அடுத்த பார்க்க போகிற அனிமி சீரீஸ் என்னன்னா மெட்டாலிக் ரோக் அப்படிங்கிற அனிமி சீரீஸ் தான். இதுவும் ஒரு ஆன்கோயிங் அனிமி சீரீஸாக அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 6 எபிசோட் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா தமிழ் டப்பில் 6 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ஸுக்காக அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். தமிழ் டப் ஆவரேஜாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் சைபோக் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. பட் மற்ற வாய்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டைலாக்ஸ் கூட கேட்குறதுக்கு நல்லாவே எழுதியிருக்காங்க. அடுத்த பார்க்க போகிற சீரீஸ் மை ட்ரெஸ் அப் டார்லிங் அப்படிங்கிற சீரீஸ் தான். இந்த சீரீஸில் மொத்தமாக 12 எபிசோடு இருக்குது. இதில் 12 எபிசோடையுமே தமிழ் டப்பில் கொண்டு வந்துட்டாங்க. இதுவும் ஒரு கே ட்ராமா ஸ்டைலில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அனிமி சீரீஸ் தான். ஒகானா கோஜோ அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஹை ஸ்கூல் லைஃபை சொல்கிற இது அமைஞ்சிருக்குது. சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் இதோட பிளாட் எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் அண்ட் ஃபீல்ட் குட்டான அனிமி சீரீஸாக இது அமைஞ்சிருக்குது. தமிழ் டப் கூட ஒரு சீரியல் பார்க்குற வைப்பு தான் கொடுக்குது. அதாவது இந்த இடத்துல மோசம்னு சொல்லலை. நம்ம நார்மலாக ஒரு தமிழ் சீரியல் பார்த்தா எந்த அளவுக்கு வைப்பு கிடைக்குமோ அதே வைப்பை இந்த சீரீஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கே ட்ராமாலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த பார்க்க போகிற சீரீஸ் ரேடியன்ட் அப்படிங்கிற சீரீஸ் தான். இதில் செத்துங்கிற ஒரு பையன் கிரேட் சார்சரா எப்படி கிட்டத்தட்ட 6 எபிசோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்லையும் 6 எபிசோட உடனுக்குடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அனிமி வியூவர் சைடில் இந்த அனிமிக்கு நல்லாவே சப்போர்ட் கிடைச்சிருக்குது. குறிப்பாக ஜுஜுட்சு கைசனுக்கு அப்புறம் தமிழ் டப்பில் நல்லாவே சப்போர்ட் கிடைச்சிருக்குது. இது ஒரு ஃபேண்டசி பேஸ் பண்ண அனிமியாக இருந்தாலும் கூட இதோட தமிழ் டப்புக்காகவே நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதா என்கிட்டே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த சீரீஸை வாட்ச் பண்ணீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இப்போ ஃபைனலாக பார்க்க போகிற சீரீஸ் ட்ராப்டு இன்னியர் டேட்டிங் சிம் The World of Otome Games is Tough for Mobs அப்படிங்கிற சீரீஸ் தான். இது ஒரு ஆக்ஷன் சயின்டிஃபிக் ஜேர்னலில் கிரியேட் பண்ணப்பட்ட அனிமி சீரீஸாக அமைஞ்சிருக்குது. இதில் இதுவரை 12 எபிசோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தமாக 10 எபிசோட தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அனிமிஸும் வருங்காலத்தில் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்று தான் ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி. அதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரிவ்யூவை தனியான வீடியோவில் நெக்ஸ்ட் டேயே போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் அதை இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை. இது மட்டும் இல்லாம அசாசினேஷன் கிளாஸ் ரூம் தட் டைம் ஐ காட் ரீஎன்கார்னேட்டட் வித் தி ஸ்லைம் அண்ட் தி ஏன்ஷியன் மங்கூஸ் பிரைட். இந்த மாதத்தோட எண்டுக்குள்ள தமிழ் டப்ல அவைலபிளா வைக்க போறாங்க. சோ கிரன்ச்சி ரோல்ல தெலுங்கு ஆடியன்ஸை விடையும் தமிழ் ஆடியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் தமிழுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே இருந்துச்சுன்னா இன்னும் பாப்புலரான அனிமிஸ் அவங்க தமிழ் டப்ல கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலா ஒன்ஸ் அபான் அ டைம் டெலிகாஸ்ட் பண்ண சூப்பரான அனிமிஸ் கூட அவங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல சூப்பரான ஷோஸ் நம்ம டெலிவிஷன்ல பார்த்திருப்போம்.
இருக்கோம். இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இது மூலமாகவே அனிமி ஃபேன்ஸாக மாறுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குற அனிமி சீரீஸுக்கு எல்லாத்துக்கும் டிராகன் பாலுங்கிற ஒரு சீரீஸே வித்தாக இருந்திருக்குது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ அதிகமான சீரீஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இதை தொடர்ந்து ஜாப்பனீஸ்லேயும் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். பார்ப்போம், அது ஃபியூச்சர் தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்னோட சேனல் உள்ள போய் மற்ற வீடியோஸை செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வியூஸ்லாம் கம்மியாக போகிறது. ஸோ சப்போர்ட் இருந்தால் தான் நிறைய வீடியோஸை என்னால் தொடர்ந்து மேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனிமி வீடியோஸ்லாம் கண்டென்ட்லாம் மேக் பண்ணும்போது நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய குவாலிட்டியான டீட்டெயில் வீடியோஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எனக்கு வரும். இப்போவே அப்படியெல்லாம் மேக் பண்ணணும்னு சொல்லி தான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறேன். பட் நான் அதுக்கு போடுற எஃபோர்ட்டில் ரிட்டர்ன் வர்றது ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தான் எஃபோர்ட் போடவே எனக்கு தோண மாட்டேது. இப்போ குறிப்பிட்ட காலத்தில் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஓல்டு வியூவராக இருந்துட்டு இப்போ உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது குவாலிட்டி வைஸாக நிறையவே டவுன் ஆகிருக்கும். அது காரணமும் இதுதான், வியூவர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நிறைய எஃபோர்ட் போடுறதுக்கு எனக்கே தோண மாட்டேது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.